வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் TNEA 2022 அது பற்றி தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்கள் மூலிமா உங்களுக்கான கைட்லைன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு வீடியோ தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சம்மந்தமான இந்த வீடியோ. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட சர்டிஃபிகேட்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரிஜினல் தானா, நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த ஸ்கேன் காப்பி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிறது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியாக இருந்தது தான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேஸ் ஒன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டியிருக்கும். மற்ற கேட்டகரி எல்லாத்துக்குமே நீங்கள் எந்த டிஎஃப்சி செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிஎஃப்சிக்கு போக வேண்டியிருக்கும். உங்களுக்கான டேட் அண்ட் டைம் சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸை கொண்டுக்கிட்டு போய் டிஎஃப்சி சென்டருக்கு போனீங்க அப்படின்னா, எந்த டிஎஃப்சி செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிஎஃப்சிக்கு போனீங்கன்னா செக் பண்ணி உங்களுக்கு வந்து ஓகே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரிஜினல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு போயிருங்க. ஒருவேளை சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தப்பு பண்ணிட்டீங்கன்னா கூட டிஎஃப்சியில் கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட சில நண்பர்கள் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, நான் சர்டிஃபிகேட் தப்பாக அப்லோட் பண்ணி ப்ரீஸ் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறது, அப்லோட் ப்ரீஸ் ஆயிடுச்சு, இப்போ வந்து தப்பான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதுனால ஏதாச்சும் பாதிப்பு வருமானு கேட்குறீங்க. நீங்கள் யோசிக்காமல் எந்த டிஎஃப்சி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த டிஎஃப்சியில் போய் என்ன சர்டிஃபிகேட் தப்பாக அப்லோட் பண்ணிங்களோ அதுக்கு பதிலாக அதை டெலீட் பண்ணிவிட்டு நியூ சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. உங்களோட டிஎஃப்சியை வந்து அப்ரோச் பண்ணி பாருங்கள். டிஎஃப்சிக்கான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த காண்டாக்ட் நம்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைக்கல அப்படின்னா நேரடியாகவே நீங்கள் போயிடலாம். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு டிஎஃப்சியில் தான் நடக்க போகுது. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சென்னைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட நியரஸ்ட்டில். ஸோ இதுதான் இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய ஒரு ஸ்டேஜ். மற்ற எந்த இடத்துலையும் நீங்கள் நேரில் போக வேண்டியிருக்காது. மற்ற ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமா தான் நடக்க போகுது. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.